எங்கள் அப்பா இறந்து போகும்போது நான் ரொம்ப அனாதியாக நின்னேன். பல பேர் இருந்தாங்க செய்கிறதுக்கு, ஆனால் நம்ம குடும்பமே அப்படியே அனாதியாக தான் நின்னது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு நாலு பேர் இருக்கணும் பண்ணணும். ஆதரவு இல்லாதவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்து போவாங்க. அதில் நான் வந்து இறந்த பிரேதம் எடுப்பேன். அது ஒரு அமைப்போடு சேர்ந்து, அந்த அமைப்பு பேர் வந்து சிங்கப்பூர் ஹிந்து சபை. அதில் ஒரு 20 வருஷமாக நான் இருக்கேன். அது மூலியமாக வந்து அனாத பிரேத, அதாவது சாரி, ஆதற்ற பிரேதங்கள் நான் எடுத்திருக்கேன், இன்னமும் எடுக்கிறேன். அதுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ பெண்கள் இறந்து போயிட்டாக்கா அவங்கள குளிப்பாட்டி அடக்கம் பண்ணணும். காஸ்கெட் கம்பெனி, சில காஸ்கெட் கம்பெனியெல்லாம் ஆம்பளைங்களாக இருப்பாங்க, எல்லாம் பொருளும் வச்சுருவாங்க. ஆள் இருக்காங்களான்னு கூட நான் பண்ணுறேன்னு சொல்லுவேன். குளிப்பாட்டி, புடவையெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி அதை நான் செய்வேன். நான் வந்து கேட்பேன், யாராவது வரீங்களா? ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு அப்படி தான் போகிறோம். ஸோ நான் இன்னும் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பல தடவை தமிழ் முரசுலெல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய பேர் இதில். இப்போ சமயத்தில் உட்லண்ட்ஸில் ஒன்று பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் மனைவி இறந்து 3 நாளாக மனைவியோடு உட்கார்ந்துருந்தார், எந்திரிக்கோன்னு சொல்லி. அந்த மனைவி ராமசாமி ஒரு பேர். எனக்கு ஏன் அவர்கிட்ட ரொம்ப பற்றுனா, எங்கள் அப்பா பேர் ராமசாமி. ஸோ அந்த பேரை கேட்டோன்னே எனக்கு கனெக்ஷன் ரொம்ப நாளாக அவரை பார்த்துக்கிட்டேன் நான். ஸோ அவர் மனைவி இறந்தது, யாரும் அவருக்கு குழந்தை இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவரை ரொம்ப இதாக இருந்துச்சுமா. டெய்லி காஃபி வாங்கி கொடுப்பேன், போய் கொடுத்துட்டு போவோம், விட மாட்டார், உட்காரும்பார். ஃப்ரிட்ஜை கழுவ போனேன், அதை கழுவாத, என் மனைவி வரோம், அதில் இருக்கிற மீன் ஆக்கணும் அப்படின்னாரு. அவர் தலப்பாக கட்டி எடுக்க சொன்னார், தலப்பாக கட்டி எடுத்தேம்மா அவருக்கு. அவர் கதை பேப்பர்லலாம் வந்தது, நியூ பேப்பரில் வந்தது. அப்போ என்னையும் போட்டிருந்தாங்க, அவருக்கு நகம் வெட்டுறது எல்லாம் பண்ண, ஏன்னா யாரையும் வெட்ட விட மாட்டார். இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு 92 வயசு. அவரை போய் 1 மாதத்துக்கு 2 வாட்டி பார்க்குறேன். தங்கலிங் ஹோட்டலில் தான் இருக்கார், சாரி, மெயிலிங் ஸ்ட்ரீட், குயின்ஸ் டவுன். அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு கவலை இல்லை, மிஸ்ஸஸ் கோபால் சிங்கப்பூர் இந்து சபை இருக்காங்க, நான் இறந்து போனால் அவங்க எடுப்பாங்க. அப்போது அந்த நம்பிக்கை வளர்த்துட்டார்ல, மனசில் இருக்குமா இல்லையா? அப்போ அதை நான் என்ன செய்யணும், அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. நம்ம அமைப்பில் கூட காசு வாங்குறதில்ல, யாராவது கொடுத்தா அந்த செலவு அங்கே போயிடும். எனக்கு வந்து இந்த இந்தியன் காஸ்கெட் மிஸ்டர் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நல்ல சப்போர்ட் எனக்கு, ஒரு காசு கேட்டதில்லை. ஆனால் இந்த ஆசைப்பட்டு விரும்பி கொடுக்குறாங்கள, அதை வந்து அப்படியே தூக்கி அவர்கிட்ட கொடுக்குறோம்.